ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 14வது ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி அணி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடியல 158 ரன்கள் வந்து எடுத்தாங்க. அந்த அணியில் பார்த்திப் பட்டேல் தவிர வேற யாருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு 159 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு இலக்கம் நோக்கி களமிறங்கின ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரர்களான ஜோஸ் பட்லர் மற்றும் அஜிங்க்ய ரஹானே இவங்க இரண்டு பேரும் ஒரு சிறப்பான தொடக்கத்தை வந்து அமைச்சு கொடுத்தாங்க. அதில் அஜிங்க்ய ரஹானே 22 ரன்களிலும் ஜோஸ் பட்லர் 59 ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேற ஸ்டீவ் ஸ்மித், ராகுல் திரிபாதி இவங்களோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமா அந்த அணி கடைசி ஓவரில் வெற்றி பெற்றாங்க. இதன் மூலமா அந்த அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணியை தோக்கடிச்சு இந்த ஐபிஎல் சீசன்ல தன்னோட முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. போட்டி முடிந்த பிறகு பேட்டி எடுத்துள்ள ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த போட்டியில 20ல இருந்து 30 ரன்களை வந்து கம்மியாக அடிச்சிட்டோம், அந்த ரன்களை மட்டும் நாங்கள் கரெக்டாக அடிச்சிருந்தோம்னா இந்த ஆட்டத்தோட முடிவு எங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்தில் பல முக்கியமான வீரர்களோட கேட்சை வந்து நாங்கள் கோட்டை விட்டுட்டோம், அதுவே வந்து எங்களுக்கு பெரிய பின்னடைவாயிடுச்சு. இந்த ஐபிஎல்ல முதல் 4 ஆட்டத்திலுமே நாங்கள் வந்து தோத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே மனசு வேதனை அளிக்குது, எந்த இடத்துல நாங்கள் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அணியில நிறைய திறமையான வீரர்கள் இருந்தாலும் கூட வெற்றி பெற முடியாதது எங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பா அடுத்தடுத்த போட்டி இல்லை எங்களோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற முயற்சிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆட்டத்துல மொயின் அலி, விராட் கோலி, சந்தீப் சைனி, விக்கெட் கீப்பர் அப்படின்னு நிறைய பேர் வந்து முக்கியமான கேட்சோட வாய்ப்புகளை வந்து தவற விட்டாங்க. இதுதான் அவங்களோட தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது. இருந்தாலும் அடுத்தடுத்து வர போட்டிகளில் அவங்க இந்த தவறெல்லாம் சரி செய்து கொண்டு வெற்றி பெற முயற்சிப்பாங்களா அப்படிங்கிறத அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.